இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர், இணைந்து வழங்குவோர் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வணக்கம். எங்களை வாழ வைக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய உணவகம் கற்பகம் செட்டிநாடு ஹோட்டல், கற்பகம் கேட்டரிங். எங்களுடைய உணவகத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், செட்டிநாடு அசைவ உணவுகள், செட்டிநாடு சைவ உணவுகள். பரோட்டா சிக்கன் குழம்பு, செட்டிநாடு சிக்கன் நல்லா டேஸ்டா இருக்கு. இந்த லொகேஷன் அசோக் நகர் 11th அவென்யூ, கேஎஃப்சிக்கு பக்கத்தில். அசோக் பில்லரை தாண்டி வந்தீங்கன்னா கேஎஃப்சி சிக்கன் ரெஸ்டாரண்ட். அதுலேயும் டூவர்ட்ஸ் கிண்டி ரோடு, கிண்டியில் போகிற ரோட்டில் கேஎஃப்சிலேருந்து ஒரு 50 அடி தூரத்தில் தான் இருக்கு நம்ம கடை. மட்டன் போட்டி ஆட்டுக்குடல் மிகவும் சுகையானது. மட்டன் போட்டி, அது மட்டன் போட்டி எப்படின்னு கேட்டோம்னா, ஒரு ஆட்டுக்கறி சாப்பிட்ற மாதிரி சுவையாக சமைத்து கொடுக்குறோம். இங்கே போட்டி நல்லாயிருக்கும். போட்டி வந்து க்ளீன் பண்ணுற அந்த ஸ்மெல்லு, வெள்ளை வெள்ளை கல்லில் சாப்பிட்டா ஸ்மெல்லு அந்த மாதிரி இருக்கும். இங்கே நல்லா க்ளீன் பண்ணி பியூராக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். மிகவும் உயர்ந்த தரமான காய்கறிகளையும் மளிகை சாமான்களையும் எண்ணெய்களையும் கொண்டு தயார் பண்ணி இங்கே கொண்டாந்து நாங்கள் வியாபாரம் செய்கிறோம். அடுத்து செட்டிநாடு பெப்பர் சிக்கன், அதுவும் மிகவும் சுவையாக செமி கிரேவியாக கொடுக்குறோம், ஃப்ரை பண்ணியும் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் மீன் வறுவல், மீன் வறுவல் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான வஞ்சிர மீன், சங்கரா மீன், பன்னா மீன், இந்த மாதிரி குவாலிட்டியான மீன் வறுவலை கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை மாசு, அவிச்ச முட்டையில் போடுறது, புதுக்கோட்டை முட்டை மாசு. எங்கள் பகுதி காரைக்குடி புதுக்கோட்டை ஏரியாவில் அந்த இரவு உணவகத்தில் வந்து முட்டை மாசு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. சேம் நான் அந்த முட்டை மாசுன்னு சொல்லிட்டு ஒன்று போடுறாங்க, ஸோ அதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்தோம். நல்லா இருக்கு. புதுக்கோட்டை முட்டை மாசு ஃபேமஸ் இங்கே, முட்டை மாசு செம்மையாக இருக்கும். அப்புறம் முட்டை மாசு நல்லா இருக்கும் இங்கே. பரோட்டா மற்றபடி எல்லாமே ரெகுலராக நான் சாப்பிட்றது இங்கே, எல்லாமே நல்லாயிருக்கும். மல்லியப்பூ இட்லி கொடுக்குறோம், அதுக்கப்புறம் இடியப்பம் கொடுக்குறோம், பரோட்டா வீச்சு பரோட்டா முட்டை வீச்சு கொடுக்குறோம், அப்புறம் சிக்கன் கொத்து பரோட்டா முட்டை கொத்து பரோட்டா கொடுக்குறோம், சப்பாத்தி கொடுக்குறோம், கல் தோசை அது கொடுக்குறோம், அதுலேயே முட்டை கல் போடுறோம், முட்டை தோசை, பொடி தோசை, ஆனியன் தோசை, நெய் தோசை, சிக்கன் மசாலா தோசை, போட்டி மசாலா தோசை கொடுக்குறோம். அந்த மாதிரி தோசையில் நிறைய வெரைட்டி கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா குழம்பு வகையில் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, அப்புறம் வந்து வெஜிடபிள் குருமா சைவ பிரியர்களுக்கு வேர்க்கடலை சட்னி, தேங்காய் சட்னியோட வேர்க்கடலை சட்னி கொடுக்குறோம். அதே மாதிரி காரச்சட்னின்னு எல்லோரும் வெறும் மிளகாய் அரைச்சி கொடுப்பாங்க, நாங்கள் அப்படி கொடுக்குறோம். தக்காளி சட்னி கொடுக்குறோம். தக்காளி சட்னியில் பார்த்தீங்கன்னா பூண்டு, இஞ்சி, தக்காளி எல்லாம் வதக்கி, காஞ்ச மிளகாய் எல்லாம் வதக்கி தக்காளி சட்னி கொடுக்குறோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சாம்பாரை எடுத்துக்கிட்டேனாலும் சாம்பார் அறுசுவையான சாம்பார் கொடுக்குறோம். நல்ல சாம்பார், பிராமின் வீடுகள்லாம் போனீங்கன்னா சாம்பார் நல்லாயிருக்கும். அது மாதிரி ஒரு சுவையான சாம்பாரை கொடுக்குறோம். இந்த மாதிரி சைவ பிரியர்களுக்கு சாம்பார், குழம்பு, நான் குழம்புக்கெல்லாம் நாங்கள் காசு வாங்குறதில்ல, அவங்க எது வேணாலும் சாப்பிட்லாம். நாங்கள் இடியாப்பம் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் போட்டி சாப்பிட்டேன், ரெண்டுமே நல்லாயிருக்கு, டேஸ்ட் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் கடல் நண்டு மசாலா, கடல் நண்டு மசாலா கொடுக்குறோம். நண்டு மசாலா பார்த்தீங்கன்னா குழம்பு மாதிரி இல்லை, அது ஒரு மசாலா டைப்பில் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நண்டு மசாலா எங்கள் ஹோட்டலில் மாதிரி எங்கேயுமே கிடைக்காது, அவ்வளோ சுவையாக இருக்கும். அந்த மசாலா நண்டை சாப்பிடுவோம், அந்த மசாலா தொட்டுட்டு எவ்வளோ நாள் சாப்பிடலாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும்.
ரெண்டாவது ஹோட்டல் தொழிலுடைய ரகசியமே என்னவென்றால் குவாலிட்டி குவாலிட்டி இருக்கணும் ஃபுட் குவாலிட்டி ரெண்டாவது ஃபுட் டேஸ்ட்டு டேஸ்ட்டாக இருக்கணும் குவாலிட்டியாக இருக்கணும் சாப்பிட்டா வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணக்கூடாது அதே நேரத்தில் சுவையாக இருக்கணும் அதில் ரொம்ப கவனமாகவும் கண்ணு கருத்தமாகவும் இருக்கிறோம் நாங்கள் வந்து கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளோஸ்டு கண்டெய்னர் எல்லாம் மூடிய வாளியில் தான் கொண்டாந்து வச்சு மூடியை திறந்து பரிமாறிட்டு திருப்பி மூடிடுறோம் ஏன்னா ரோட் சைடில் போட்டிருக்கிறதுனால அந்த சுகாதாரத்தை பேணி காக்கிறோம் விலையும் கம்மியாக இருக்குது நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது ரேட்டெல்லாம் மிக குறைவான உணவு இப்போ வந்து சிக்கன் போட்டி செட்டிநாடு பெப்பர் சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் 100 ரூபா வரையும் விற்கிறாங்க நாங்கள் 60 ரூபா தான் போடுறோம் ரேட்டு ஓகே ஜீவன் பெஸ்ட்டு 50 ரூபா 2 மீன் சப்பாத்தி 10 ரூபா தான் ஓகே இது எங்கள் அப்பா அம்மாவோட கடை நான் இதோட குட்டி ஓனர் இங்கே வந்து சாப்பிட ட்ரை பண்ணிப்பாங்க சாப்பாடு நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் வந்து சாப்பிடுங்க கட்டியக்காரன் யூடியூப் சேனலுக்கு என்னுடைய சார்பாகவும் என் மனைவின் சார்பாகவும் தாழ்மையான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே